ஆனி முகனே ஆதி முதலானவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்பனே விநாயகா மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம் ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து உன் அண்ணன் நம்பிக்கிற கலங்களை விட தயாரா இல்ல அரடிஞ்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீயும் தம்பியும் ஆளுக்கு மும்முனா பிரிச்சு சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கிறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமான மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரை டஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீயும் உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே ப்ளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணி எல்லாம் வர மாட்டாரு ஆடுறா தான் வருவார் வரட்டும் வரட்டும் ஓடி ஓடி உலக்கனே அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் இன்னைக்கு பாட்டு பாடுறாரு ஆறுது பிச்சக்காரன் ஆடி பாடி நடிக்கனே சச்சி இது நீ பாடுற பாட்டடா நான் என்ன எனக்காக பாடுறேன் ஊருக்காக பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும் ஏன்டா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யார தான் பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை போடு உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்னா எப்படி காரணத்தை சொல்லு போட முடியாதரா போட முடியாதரா டென்ஷன் ஆகாத எங்களை மாதிரி அஞ்சு பத்து சம்பாதிக்கிறவங்கள அஞ்சு கோடி பத்து கோடின்னு ஆசை காமிச்சு எங்களை கையேந்திர நிலைமைக்கு கொண்டாந்து விட்டது உங்களை மாதிரி லாட்டரி சீட் விக்கிறவன் தானே என்ன சொன்ன தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் 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 காக்கும் நீங்க நல்லா இருக்கணும் சாமி நீங்க நல்லா இருக்கணும் தேங்க்யூ பிரதர் ஐயோ போலீஸா எனக்கு என்னாச்சு கஞ்சி போடாத காட்டன் துணி மாதிரி விழுந்துட்டியே தம்பி என்ன நல்லா இருந்து நீ மயங்கிட்ட பாவி ஒரு பரதேசி அநியாயமா கொண்டுட்டீடா செத்துட்டானா ஆமா இனிமேல அம்சா எனக்கு தான் உனக்கு இல்ல நாளை காலையில 9 காலுக்கு உனக்கு தூக்கு 9 காலுக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்காத அதே கயிறல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தங்குவோம் தங்கிறதுக்கு அது என்ன லாஜா சீ தொங்குவோம் சிரிச்சிட்டு இருக்க அநியாயமா இங்க ஒருத்த செத்துட்டான் டேய் சத்த எங்க இருந்து வருது இங்க இருந்து வருது ஏதோ தகவல் வருதுப்பா உங்களின் 1 கோடி ரூபாய் பணம் சாங்ஷன் ஆகி விட்டது உடனே வாங்கிக் கொள்ளவும் அரோகரா பேங்க் ஹெட் ஆபீஸ் கோரியா 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 அப்பா அப்பா உங்க புள்ளி அராஜா விட்டுட்டு அம்போன் போயிட்டீங்களப்பா அண்ணா அண்ணனா நானா வேணாம் வேணும் ஏ இவர் உனக்கு அப்பாங்கும் போது எனக்கு நீ அண்ணனாக கூடாதா பிரிச்சு பேசுனா காட்டி கொடுத்துருவேன் அண்ணா நம்ம ரெண்டு பேர்த்த அனாதையாக்கிட்டு நம்ம அப்பா போயிட்டாரு அண்ணா சித்தப்பா அடச்சி 1 கோடி எங்களுக்கே பத்தாது உனக்கு வர பங்க ஓரமா உட்கார இல்ல நசுக்கிடுவேன் என்னடா இங்க ஒப்பாரி வச்சுட்டு இருக்க இங்க கீழே விழுந்திருக்கானே இவன் பெரிய திருடன் இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டு தான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஏண்டா நீ இவனுக்கு மூத்த புள்ள இவன் ரெண்டாவது புள்ளையா நீ அண்ணன் இவன் தம்பியா கொஞ்சம் பாருங்க சார் இந்த பரதேசி பையன் எங்களை கேட்காம கொள்ளாம கடமை நாள வந்து செத்து போயிட்டான் சார் அவன என்ன கலை சார் முதல்ல தொடாதே சொல்லவே இல்ல வணக்கம் சார் யார்மா நீ சார் இவங்களை நல்லா தெரியும் சார் இவர் பேரு வேலன் இவர் பேரு பாலன் இவர் லாட்டி சீட்டு கடை வச்சிருக்காரு இவர் லாண்டி கடை வச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க சார் அப்படியா ஆமா உன் பேர் என்ன நீ சொல்றதுக்காக இவங்களை விடுறமா அவங்க சொன்னவன விட்டீங்களே அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இல்ல இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க இவங்க சொன்ன உண்மையாதையா இருக்கும் காரணம் நல்லா இருக்கு விளங்கி டிபார்ட்மென்ட்ரா பிச்சக்காரனுக்கு புள்ளி அது வந்து அம்சா பேசாத வாயாங்க ஏன் அம்சா சூடா இருக்க இஸ்திரில கைய வச்சியா யோ வாய முடியா யோ உங்க ரெண்டு பேரும் நான் கடைசியா சொல்லிக்கிறேன் நான் வசதியா வளக்காரு பங்களா பணம் நகன்னு யார் ரெண்டு பேர்ல முதல்ல கொண்டு வரீங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆமா ஏன் இப்படி பேயா அலையற ஏனா நான் இன்றைய மந்தி ரெண்டு பேரும் பணம் சம்பாதிக்கிற வழிய பாருங்க ஆப்பிள் என்னதுடா ஆ இப்ப சொல்ல நீ யாருன்னு என்னனே என்ன பார்த்தா நீங்க கூட்டி வந்தீங்க பெருமாள் ஊர்ல 5 பைசாவுக்கு 10 பைசாவுக்கு பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனா பெருமாள் ஆஸ்கல் இதுக்கான உனக்கு 5 செட்லி 6 செட் பூரி 7 செட் இடியாப்பம் 8 செட் புரோட்டா கொத்துக்கறி சோடா பீடா ஜீரண மாத்திரை வாங்கி கொடுத்தேன் உனக்கு என்ன வேணும் நடிக்க சொல்லி கொடுத்தேன் அத சொல்லு சொல்றங்க நான் போஸ்ட்மேன் மாதிரி நடிச்சி நீங்க கொடுக்க அந்த டுபாகூர் லெட்டர் சிங்கப்பூர்ல இருந்து உங்க அப்பா அம்ச்சாரு அப்படினு சொல்லி கடைக்கு முன்னாடி 4 பேர் பாக்கும்போது கொடுக்கணும் அவ்வளவுதானே அப்புறம் உங்க அப்பா மாதிரி நடிச்சு பல கோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் ஏகபோக வாரிசுங்கிற மாதிரி பாக்குறவங்கள நம்ப வைக்கனே கரெக்ட்
இதை நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. இந்த தாடி இத முகத்துல ஒட்டிக்க. ஓட்டனக்கு பின்னால புதருக்குள்ள நிந்திச்சு வந்த மாதிரி இருக்கு. அத பார்த்து நீயே பயந்து ஓடிராத. ஏய் இந்தா இந்த மீசைய மூஞ்சில ஒட்டிக்க. சுட்ட ஆட்டுக்கால சொரி நாய் கப்பிட்டு ஓண்ண மாதிரி இருக்கும். உன்னை யாருக்கு அடையாளம் தெரியாது. கோ. லாண்டி பார்பர் ஷாப்ல இருந்து பாதி ஷேவிங்ல ஓடி வந்த மாதிரி வந்திருக்கீங்களே யார் நீங்க சரிடா நான் கேக்குறேன் ஏப்பா யார்ப்பா பரிசுறீங்க ஏப்பா இங்க வேளங்கிறது யாரு வேளங்கிறது நான்தான் அட பாவி யார் நானா ஏண்டா வேளா பெத்த அப்பட பாத்தே யாருன்னு கேக்குறியே டேய் வேளா நான் தான் உங்க அப்பா நான் தான் உங்க அப்பா நான் தான் உங்க அப்பா அப்பாவா என்னால நம்ப முடியாதயா ஆமாண்டா வேளா அந்த பெருமாள் கோயில் சத்தியமா பெருமாள் கோயிலா அடவும் அப்பா உன்னை 10 மாசம் சுமந்து பெக்க வச்ச அப்பா நான் தான் அப்பா டேய் நம்ம குடும்ப கௌரவம் என்ன அந்தஸ்து என்ன இல்லடா இதெல்லாம் இல்லடா இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஏய் இன்பாட் பா ரொம்ப ஓவரா போறப்பா நீ டேய் உனக்கு இதெல்லாம் நான் சொல்லி தரவே இல்ல ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்க நீ கொடுத்த காசு கமெண்ட் பண்ண அடி வாங்கி செத்து போறாத நீ என்னடா ஓவர் டேய் நீ 1 கோடி ரூபாய் பேப்பர்ல தான்டா பாத்துப்ப நான் 1 கோடி ரூபாய் கொடுத்து கீப்பரே வச்சிருக்கேன்டா வேளா அம்சா நில் நில் இதே வர்றவங்க எல்லாம் வரணும் அதெல்லாம் விசாரிச்சிட்டு அப்புறமா கட்டி புடிங்க யாரா வர்றா இது யாராவது வர்றாங்களா பாப்பமே வர்றா ஊர்த்த வர்றா அவசரப்படாத வர்றவரை விசாரிப்போம் இங்க உயர்திரு பாலங்கர் யாருங்க நான் தாங்க உங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நிஜமாவே ஒரு லெட்டர் வந்திருக்கு நிஜமாவே வா ஆம்சா மை சிங்கப்பூர் லெட்டர் உங்க கையால ஓபன் பண்ணி படிங்க ஏய் என்ன என்ன பண்ணப் போற இறா படிப்பம்ல படி படி அன்புள்ள குழந்தை உள்ளம் கொண்ட மகனுக்கு சிங்கப்பூரிலே மூன்றாவது பணக்காரனாக உள்ள உன் அப்பாவாகிய நான் எழுதுவது நீ இந்தியாவில் ஒரு லாட்டரி கடைக்கு பக்கத்தில் லாண்டரி கடை வைத்துக் கொண்டு 5க்கும் 10க்கும் நாயாக அலைகிறாய் என்று கேள்விப்பட்டேன் இரத்த கண்ணீரும் வடித்தேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன் இங்கு வந்து சேர்ந்து விடுறா மகனே இப்படிக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் உன் சிங்கப்பூர் அப்பா அபேஸ்வரன் அப்பா இன்னொரு நீ கூட்டு வரப்பா உன் பேரை சேர்த்துட்டுமா பாலா வேலா பாலா வேலா செருப்பால் அடிக்கணும் பிச்சைக்காரனை வச்சு டிராமா மறுபடியும் சொல்றேன் காரு பணம் பங்களா நகை ரெண்டு பேர்ல யார் முதல்ல சம்பாதிக்கிறீங்களோ அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆமா இந்த செட்டப்புக்கு உனக்கு எவ்வளவு செலவாச்சு உனக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லு தாடி மீசை டிப்பன் செலவெல்லாம் சேர்த்து 500 ரூபாய் எனக்கு ஒரு கிளாஸ் நீர் மோர் வாங்கி கொடுத்துட்டு 550 ரூபாய் கையில வாங்கிட்டு போயிட்டான் ஓகே ஹலோ ஜம் சார் ஜம் சார் ஒரு நிமிஷம் வாங்களா ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் என்ன சார் மிலிட்டரில இருந்து வர்றீங்களா லீவ்லயா கொண்டாடிப்ளே பாக்க வந்தீங்களா வந்துட்டு இருக்கோம்ல வந்துகிட்டு இருக்கும்போது வந்துட்டு இருக்கீங்களா என்னடா ஒரு கேள்வி யூஸ்லெஸ் சுற்றுவேன் என்ன சார் நீங்க கோச்சிட்டீங்க ஏன் சார் கார்கில் போர்ல போய் நம்ம ஊர்க்கார ஒருத்தர் சண்டை போட்டு வராது இவ்வளவு பெருமையா இருக்கு நீங்க கப்புனு துப்பாக்கி தூக்குறீங்க ஜெம் சார் ஜெம் சார் வணக்கம் சார் எக்கச்சக்கமா பணி அடிக்குதா நேரா நேரத்துக்கு பசிக்குதா சாப்பிட்டீங்களா எதிரிய கூட சண்டை போட்டீங்களா கொண்டாட்டி புள்ள நினைவு ஒரு வார்த்தை கேட்டியாடா அன்னைக்கு கேட்டியா அன்னைக்கு ஐயோ பயல
அதுக்காண்டி கால்ல கையில மண்ணுல புளிதுல உருண்டு பிறண்டு கண்ணீர் விட்டு கதறியா கேக்கணும் சார் ஒரு பாட்டில் கொடுங்க சார் ரொம்ப நாளைக்கு சாராயத்தையே குடிச்சுக்கிட்டு ஒரு பாட்டில் கொடுங்க சார் கேக்கணும் அப்படிதானே கேக்கணும் அதை புரிஞ்சுக்க நீ தானே தரணும் ஆமா இப்ப புரிஞ்சுக்கணுமா இல்லையா நீங்க ஆமா புரிஞ்சுக்கணுமா இல்லையா புரிஞ்சு போச்சா இல்லையா ஐயா ஆமாண்டா பாட்டு இருக்கா இல்லையா உங்கட்ட பாட்டு இருக்கா இல்லையா கேக்குறோம்ல பாட்டு இருக்கா இல்லையா அப்பா அப்பா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பாவமா இருக்கு என்ன பண்றது ஒண்ணும் பண்ண வேண்டாம் சார் எங்க ரெண்டு பேர்ல யாரு உனக்கு புருஷங்கறத கட்டின சட்டுப்புட்டு சொன்னா போ அதான் நானா ஐயோ யோசிக்கிறதுக்கு டைம் குடியா உட்காரு ஐயோ நீ உட்காரியா அடே நானே ஆம்சா நான் தானே இங்க கை வச்சுக்க வச்சுக்கலாம் ஐயோ பூவத்துல போட்டு பார்க்கலாமா கேவலம் காதல சுண்டி பார்த்து சொல்ற அளவுக்கு சீப்பாக்கிட்டியமா கொஞ்சம் சும்மா இருறா இப்போதான் ஏதோ ஒன்னு சொல்றா அதுலயாச்சும் ஒரு முடிவு வரக்கட்டும் அம்சா நீ பூ வாத்தலைய போட்டு பாரு இல்ல இது இவன் சூழ்ச்சி பண்ணாலும் பண்ணிருப்பான் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருந்தாலும் இருக்கும் இது வித்தியாசமா தான் இருக்கு இத சுண்டலாம் சுண்டு சுண்டு யார் பூ யார் தல நான் வந்து தல இல்ல இது நான் தான் தல சரி வச்சுக்க நான் பூ பூ தல தல போட போறேன் போட போறேன் தல தலையா தல தலையா தல தலையா அம்சா அண்ணன் ஒரு கோவில் என்றால் அண்ணி ஒரு தெய்வம் என்றோ